இந்த காலை வேளையிலே அவருடைய படைப்பாகிய நீங்கள் அவருடைய பிள்ளையாகிய உங்களை பார்த்து அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் நீ அறியாத வழியிலும் உன்னை நான் நடத்துகிறேன். காலை வந்தனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் காலை பொழுதிலே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். 365 நாட்கள், 365 வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்கிற வசனம் ஏசாயா 42:16 வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என கண்பானவர்களே, வேதம் சொல்கிறது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. என கண்பானவர்களே, யாரை அவர் நடத்துவாராம்? குருடரை அவர் நடத்துவாராம். என கண்பானவர்களே, நான் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இது ஒரு வாக்கு தத்தம். என கண்பானவர்களே, அவர் ஒருவனை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவன் குருடனாய் இருப்பது கூட அவருக்கு ஒரு தடையே அல்ல. என கண்பானவர்களே, யார் குருடர்கள்? படிப்பறிவில்லாத ஒருவனுக்கு படிக்கும்படிக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தால் அந்த புத்தகத்தை பொறுத்தவரை அவன் ஒரு குருடன் தான். சர்வதேச விமான நிலையத்திற்கு முதல் முறை செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு குருடர் தான். மொழி தெரியாத ஊரில் வழி தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு குருடர் தான். சூழ்நிலை இருட்டாகிவிட்டால் நாம் எல்லோரும் கூட குருடர் தான். புதிய வாழ்க்கை, புதிய சூழ்நிலை, புதிய தொழில், இவைகளெல்லாம் நம்மை குருடராய்த்தான் உணர வைக்கும். பல நேரங்களில் அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கும்போது நாம் எல்லோரும் குருடர் தான். என கண்பானவர்களே, இது போன்ற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். அடுத்து நான் என்ன செய்வேன் என்று கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது இந்த புதிய காரியத்திலே எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று நீங்கள் ஒரு குருடனைப் போல கலங்கி நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது, நான் குருடனை கூட அவன் அறியாத வழியிலே நான் நடத்துவேன். அறியாத வழியில் நிற்கிற ஒவ்வொருவரும் குருடர் தான். என கண்பானவர்களே, வசனம் கூட அப்படித்தான் சொல்லுகிறது, நான் அவர்களை அறியாத வழியில் நடத்தி அவர்கள் தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அறியாத வழியிலும் தெரியாத பாதையிலும் நான் உன்னை நடத்துவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். என கண்பானவர்களே, கலங்காதிருங்கள். அறியாத பாதையிலும் தெரியாத வழியிலும் நானே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையில் வாக்கு கொடுக்கிறார். அறியாத வழியும் தெரியாத பாதையும் உங்களுக்குத்தான், அவருக்கல்ல. உங்களுக்கு பூமிக்குள்ளே தான் வழி தெரியும், அவருக்கு பூமிக்கு வெளியேயும் வழி தெரியும். அந்த சராசரங்களையும் படைத்து கோள்களையும் நட்சத்திரங்களையும் கூட இந்த பாதையில் செல் என்று சொல்லி அவைகளுக்கு வழிகாட்டி அவைகளை ஓட வைத்த தேவன் உங்களுக்கு வழிகாட்டாதிருப்பாரா? இந்த காலை வேளையிலே அவருடைய படைப்பாகிய நீங்கள் அவருடைய பிள்ளையாகிய உங்களை பார்த்து அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் நீ அறியாத வழியிலும் உன்னை நான் நடத்துவேன். மறுபடியும் இந்த ஆசீர்வாத வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்கள் முன் நான் வைக்கிறேன். நான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதையில் அவர்களை நடத்தி கொண்டு வந்து கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆம், அவர் நிச்சயம் உங்களை கைவிடாதிருப்பார். அவர் உங்களை நடத்துவார். God bless you. மறுபடியும் சந்திப்போம்.